கதை ஒரு புதிய மணமகள் கேட்டி மெக்கானில் தனது திருமணத்தில் 8 பேரை கொன்றதாக சந்தேகிக்கப்படுகிறார் மணமகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அவள் தப்பியோடும்போது அவளது காதலன் ஸ்டீபன் கொலையாளி என்று போலீசார் நினைக்கிறார்கள் ஏனெனில் அவர் கேட்டியின் திருமணத்தை சில மணிநேரங்களுக்கு முன்பு விபத்துக்குள்ளாக்கினார் கைது மற்றும் வேட்டையாடப்படுவதை தவிர்ப்பதற்கும் சிக்கலான உறவை உருவாக்கும் போது அவர்களின் பெயர்களை அழைக்கவும் இருவரும் குழுவாக உள்ளனர் விமர்சனம் ஸ்டெஃபன் பிரிச்சஸ் கவின் பிரியா தனது காதலரான கேட்டி மெக்கானலின் ரோசா சலாசர் திருமணத்தை பணக்கார மற்றும் அருவறுப்பான பையனான ஹியூகோ டெலானியுடன் ஜார்ஜ் வெப்ஸ்டர் குறுக்கிடுவதால் ரோம் காம்போல தொடர் அமைகிறது நிராகரிக்கப்படும் மணமகன் உட்பட டெலானி குடும்பத்தினர் இறந்துவிட்டதாலும் கேட்டி தலைமறைவாகிவிட்டதாலும் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டதால் உடைந்த இதயத்திற்கு பாலூட்ட அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை அதன் பிறகு அந்த தொடர் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையில் நகர்கிறது ஸ்டீபன் கேட்டி யார் என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது அவள் கூறுவது போல் அவள் ஹியூகோவை காதலிக்கிறாள் விஷயங்கள் வெளிவரும்போது காத்திருப்பில் அதிக குழப்பம் உள்ளது டெலானியின் குற்ற பின்னணி தி பிளாக் என்று அழைக்கப்படும் கும்பல் மற்றும் கேட்டியின் முன்னாள் கணவர் ஆகியோர் காட்சியில் நுழைகிறார்கள் அவரும் ஸ்டீபனும் இணைந்து கைது செய்ய முயலும் போது கைது செய்யப்படுவதை தவிர்க்க ஓடுகிறார்கள் உண்மையான கொலைகாரன் ஜார்ஜ் கேன் மற்றும் லாரா ஸ்கிரிவானோ ஆகியோரால் இயக்கப்பட்ட திருமண சீசன் ஆரம்பத்தில் அதன் திருப்பங்களுடன் உங்களை பிடிக்கும் ஆனால் நடுப்பருவத்தில் 8 எபிசோட் வெளியூர் பயணம் அதன் நீராவியை இழந்து ஒரே மாதிரியாக மாறுகிறது பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்து கொள்வதற்கான கேட்டியின் நிகழ்ச்சி நிரல் கிட்டத்தட்ட இறுதி வரை மறைக்கப்பட்டுள்ளது ஆனால் அது வெளிப்படும் போது அது தட்டையானது மற்றும் ஒன்றும் இல்லாதது போல் தெரிகிறது இந்த நிகழ்ச்சி ரோம் காமிங் கூறுகளால் நிரம்பியுள்ளது ஸ்டீபனின் நண்பர்கள் குழு அவர்களின் காதல் சாகசங்களை கடந்து செல்கிறது ரூம் காமிங் சிகிச்சை சீர்குலைவு மற்றும் பிளாக் ஹியூமர் ஆகியவை ஒன்லி மர்டர்ஸ் இன் தி பில்டிங்கிற்கு திரும்புகின்றன ஆனால் நிகழ்ச்சியில் பிந்தையவரின் நேர்த்தியும் ஆழமான கதாபாத்திரங்களும் இல்லை ரோசா சலாசர் சூழ்ச்சியை தூண்டவில்லை மற்றும் கேட்டியின் கதாபாத்திரம் போல் காந்தமாக இல்லை அவளை சுற்றி கட்டமைக்கப்பட்ட அனைத்து மர்மங்களுக்கும் கதை அவளது கடந்த காலத்தை ஆழமாக ஆராயவில்லை ஸ்டீபனாக கவின் பிரியா ஒரு அப்பாவியாகவும் நல்ல அர்த்தமுள்ள டாக்டராகவும் ஒரு சிறந்த நடிப்பை வழங்குகிறார் அவரை கேட்டி தனது சுண்டு விரலில் சுற்றி கொண்டார் ஆனால் அவரது குணாதிசயத்தை பற்றி ஒருவருக்கு தெரியும் அவர் ஒரு அனாதை என்பதுதான் ரோமான்ஸ் டார்க் காமெடி கிரைம் த்ரில்லர் மற்றும் டிராமா ஆகியவற்றின் கலவையுடன் இது ஒரு வகையை வளைக்கும் கட்டணமாகும் ஆனால் ஒரு ஹூடுனிட்டை விட ரோம் காம் நோக்கி அதிகம் சாய்கிறது அர்ப்பணிப்பு அற்புதமான கதாபாத்திரங்கள் ஆடம்பரமான வடிவமைப்பாளர்கள் கோடைகால திருமணங்கள் தொடரின் மூலம் நடக்கும் அடடா தருணங்கள் போலீசார் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது மற்றும் பல போன்ற அனைத்து வகைகளிலிருந்தும் ட்ரோக்களை கொண்டுள்ளது திருமண சீசன் ஒரு தென்றலான குழப்பம் நீங்கள் தர்க்கத்தை மீறும் மற்றும் வசதியான பகுதிகளை கவனிக்காமல் இருந்தால் நீங்கள் ரசிப்பீர்கள்